சொன்னா கேளு. கீழ கீழ ஊந்தற போற அமுல் பேபி. அமுல் பேபி. யோ சொன்னா கேளு அமுல் பேபி. கீழ கொஞ்சம் இறங்க அமுல் பேபி. கீழ கீழ ஊந்தற போற. என்ன? நான் ஸ்லிப் ஐட்டம் பாத்தீங்களா? அதான் கிடையாது. என் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? நான் டெஸ்ட் பண்ணேன். நீங்களும் அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ நான் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு இப்போ எப்படி ப்ரூவ் பண்ற மட்டும் நீங்க பாருங்க. மகா ஜனங்களே, என் அக்கம் பக்கத்துல இருக்க சொன்னங்களே, என்ன வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் வெளில வாங்க. வாங்க வெளியில வாங்கன்ற. ஐயோ அவுல் பேபி, வாங்க. ஐயோ அவுல் பேபி, இருங்க. சும்மா இரு அவுல் பேபி. என்ன ரெண்டு பேர் தான் வராங்க? வர உடனே வந்துருவாங்க. கொஞ்சம் சத்தம் கேட்டா எல்லாம் வந்துட்டீங்களா? அவுல் பேபி குச்சி ரெண்டு நிஞ்சுக்கு போறாங்க. அவுல் பேபி இறங்க. அவுல் பேபி யாரு? நான் குடி பிரபு. எதுக்கு மேல நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? எதுக்கு மேல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? அங்கிள், நான் கத்திக்கிட்டு இல்ல, காக்கா காதல் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு ஃபுல்லா ரவுடி பேபி தான் இருக்காங்க. இவங்கள நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதை அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அவுல் பேபி, மனத்தை வாங்காத முதல்ல நீ கீழே இறங்கு ப்ளீஸ். ஏங்க நீ கொஞ்சம் இருங்க. பிரபு, இது உங்க பிரச்சனை, நாங்க கிளம்புறோம். அங்கிள், என் ரவுடி பேபி என்ன நம்புற வரைக்கும் உங்களை யாரும் வீட்டுக்குள்ள போக விட மாட்டேன். எல்லாரும் இங்க தான் இருக்கணும். என் லவ்க்கு இன்னைக்கு பதில் தெரியணும். அது வரைக்கும் யாரும் தூங்க கூடாது. ஏமா சத்யா, தம்பி தான் சொல்லுது இல்ல, இன்னும் உனக்கு என்ன சந்தேகம்? அதான நம்புமா? ஆமா நம்புமா. என்ன பிரபு சார், இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொன்னாங்க. நீங்க என்னடா மாடி மேல நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம் டைம் ஆகுதுல, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஓ அவுல் பேபி, வாட்ச்மேன் எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு கீழே இருங்க அவுல் பேபி. எங்க சீக்கிரம் போங்க சார். என் லவ் ப்ரூவ் பண்றதுக்காக நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ரெண்டே ரெண்டு டைலாக் போட்டு ஆஃப் பண்ணிட்டியா? மாமன் உன்னை நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறேன்டா. இறங்கு, இறங்கு. அப்போ நீங்க நம்பிட்டீங்க கரெக்டா? எஸ் 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 எஸ். இப்போ உங்க மனசு சரியாயிடுச்சா? லேஸ் ஆயிடுச்சு. அப்போ ஓகே, கீழே எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க போய் பட்டு புடவை மாத்திட்டு வந்துட்டீங்கன்னா? வந்தீங்கன்னா வந்தா மிச்சத்தெல்லாம் ரூம்ல வச்சு சொல்லட்டுமா? பெயிண்டிங் பார்த்து தானே நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க?
இப்பவே உன் சந்தோஷத்தை இல்லாம பண்றேன். சாரி கேக்குறீங்க? இல்ல, அவங்க நமக்காக இதெல்லாம் ஆசாசியா பண்ணாங்கல. அப்போ நான் இந்த அலங்காரம் பண்ணி இந்த பூவெல்லாம் தட்டி விட்டேன். எங்க இதுக்கு எதுக்கு நீங்க சாரி சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணல. ஏதோ டென்ஷன்ல பூ கூட தட்டி விட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க தட்டி விட்ட பூ வச்சு எவ்வளவு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அலங்கார செட்டப்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு தான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆமா அமல் பேபி, அதான் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகி சண்டை போட்டிருந்தாலும் தினமும் புதுசா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கூட அதே ஃபீலிங்கா தான் இருக்கு. ஒரு நிமிஷம். எங்கங்க எங்க போறீங்க? பாலத்தினார. அவள் பேபி பால் ஆறி போச்சு. நான் வேணா சூடு பண்ணி எத்தனாட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இதோ பாருங்க, இந்த பாலை குடிக்கிறதுல வெறும் சம்பிரதாயம் தான். அந்த பால் அப்படியே வைங்களேன், நாலு காலில் தயிர் ஆயிடும். அந்த தயிர் கடைஞ்சி அது மேல சக்கரை போட்டீங்கன்னா அது லஸ்ஸி ஆயிடுங்க, அதை அப்படியே குடிச்சிடலாம். பேசுற இல்ல என்ன பேச தெரியாம உளறிட்டு இருக்கேன்ல. தேங்க்ஸ். அப்பாடா, இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உனக்கு பால் வேணுமா வேணாமா? குடிச்சே ஆகணுமா? சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம் பிகிலே. அப்புறம் இதால ஏதாவது குறைஞ்சுன்னா? ஐயோ அப்பளம் வேணாங்க, குடு குடுங்க, அப்படியே குடிச்சிடறேன். கறக்காத, டம்ளர்ல ஊத்தி குடுறேன். ஏசில கூட இப்படி வேர் தூத்துது உனக்கு.
பெயிண்டிங் எங்க போச்சு? நான் இப்ப தான் பார்க்கறேன். எங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ரூம் அலங்காரம் பண்றேன்னு பெயிண்டிங் எங்க கழட்டி வச்சிருப்பாங்க. நீங்க இருங்க, நான் பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க, நான் குள்ள போதத்துக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவள் பேபி நானா இன்னார்த்தி அவங்களை தொந்தரவு பண்ணுவானா? ஐயோ, என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்றீங்க? ஒன்னும் வருத்தம் இல்லதானே? அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லைங்க. தெரியல அமல் பேபி, இன்னைக்கு ஃபுல்லா என் மூட் அப்செட் பண்ற மாதிரியே ஒவ்வொன்றும் நந்தினே இருக்குது. படுக்க போறங்க.
பெயிண்டிங் காணோன்றனால இவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. எங்க போயிருக்கோம்? இந்த ரூம்ல இந்த பெயிண்டிங் யார் எடுத்திருப்பா? ஸ்டோரூம்ல போய் பாப்போம். வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி உன்னால ரோடி பேபிட்டு எப்படி சாதாரணமா பேச முடியுது? நானும் ரோடி பேபியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நீ இங்க வாழ்க்கையை நாசமாக்கணும் முடிவு பண்ணிருக்க. ஏய், இப்ப வரைக்கும் ரோடி பேபி உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா தான் நடந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கூட உங்க இந்த வீட்டை தங்க வச்சுட்டு இருக்காங்க. நீ தங்கச்சி மேல கொஞ்சம் கூட பாச இல்லாம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் லவ் பண்ண நினைக்கும் போது என் மேல எனக்கே அருவறுப்பா இருக்கு. ஆமா, ரவுடி பேபி மேல நீ இவ்வளவு வெறியா இருக்கிறதுக்கு அவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அம்மாவும் பாட்டி உங்க வீட்டில் சேர்க்காத போது அவங்க தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்து உங்க வீட்டில் சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு நீ காட்டுற நன்றி கதை நிதானா? இதுக்கு முன்னாடிலாம் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா இப்போ கழுத்து வச்சு கொள்ளணும் போல இருக்கு. நிமிஷமே என்னால உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். உன் மேல இருக்க பாசத்துல ரவுடி பேபி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. உன்னை பத்தின உண்மையை அவங்ககிட்ட சொல்லி அவங்க மனசனை கஷ்டப்படுத்த விரும்பல. ரவுடி பேபியை விட்டு இந்த வீட்டை விட்டு நீ ஏன் விலகி போயிரு? அதுதான் உனக்கு நல்லது. என் மனசு ஃபுல்லா ரவுடி பேபி மட்டும்தான் இருக்காங்க. இனிமே நான் என் ரவுடி பேபியோட சந்தோஷத்துக்காகவும் ஆசைக்காகவும் மட்டும்தான் நான் வாழப்போறேன்.